கட்டப்பட்ட அந்த சுவர் இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய இளைஞரணி செயலாளர். இந்த திராவிட பெருஞ்சுவரை தொடர்ந்து அடுத்து தமிழ் தொடர்பாக, பெரியாரியம் தொடர்பாக இளைஞர்களுக்கு சந்தேகம் என்றால் இளைஞர்கள் தேடி போகும் இடம் இவருடையது. இளைஞர்களுக்கு நற்பணி மன்றம் அமைத்து உடலுக்கான மருத்துவராக மட்டுமல்லாமல் சமூக மருத்துவராக திகழும் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மருத்துவமனை மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவின் முன்னோடி தமிழ்நாடு எனும் தலைப்பில் உரையாற்ற வருகிறார்கள். நின்று கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுக்கான இருக்கைகளில் அமருங்கள். அதுதான் சரியாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் இருக்கைகளில் அமருங்கள். இருக்கைகளில் அமர்ந்து பேச்சாளர்களுடைய உரிகளை கேளுங்கள். மாநில உரிமைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு முதல்வரை வணங்கி, சகோதரத்துவம் சமத்துவம் என்பது கொள்கை மட்டும் இல்லாமல் தன் வாழ்க்கை முறையாக வாழ்ந்து வரும் எங்கள் இளம் தலைவர் இந்த வாய்ப்பை நல்கிய அன்புமிக்க இளைஞரணி செயலாளர் அவர்களை வணங்கி, கழக முன்னோடிகளும் கழக உடன்பரப்புகளுக்கும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மனு தர்மத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? திராவிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? மனு தர்மம் என்ன பண்ணுச்சு? சமஸ்கிருதம் படித்தாதான் நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லிச்சு. மனு தர்மம் என்ன சொல்லிச்சு? நீங்கள் நீட்டு போன்ற தேர்வை நீங்கள் பாஸ் பண்ணாதான் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு மனு தர்மம் வந்து திணிக்குது. அப்போ அந்த மனு தர்மத்துக்கு எதிரான அறுவை சிகிச்சை வைத்தியம் வந்து திராவிடம். அந்த திராவிடத்தை உள்வாங்கி அப்போது நீதி கட்சி சமஸ்கிருதம் படித்தா மட்டும்தான் மருத்துவமாக சட்டத்தை ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம இளைஞரணி செயலாளர் அவர்கள் அனிதாக்கு ஒரு வளாகம் அமைத்து அனிதா போன்ற தங்கையோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக இன்னைக்கு மாநில உரிமை மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பெரியார்கிட்டயே வருவோம். இதே ஈரோடில், இதே சேலத்தில் பெரியார் ஒரு நகரமன்ற தலைவராக இருந்தார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். அப்போ ஒரு காலரா பேரிடர், அந்த காலரா பேரிடர்னா அப்ப இருக்கிற சமூகம் என்ன நினைக்கனா, அம்மன் வந்து ஏறிடுச்சு, அதனாலதான் வயிற்று போக்கு நோய் ஆகுது, 30-40 தடவை பேதி ஆகி உயிரிழந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, எல்லா உடல்களையும் என்ன பண்றாங்க, சடலங்களையும் கோயிலுக்கு முன்னாடி வச்சிடுறாங்க. அப்ப பெரியார் நகரமன்ற தலைவராக என்ன பண்றாரு, இறங்கி போய் எல்லா சடங்களையும் தண்ணியை தூக்கி அதை அப்புறப்படுத்தி மக்களுக்கு கோயில்கள் போய் வைத்தியம் பார்த்து எதனால காலரா வருதுன்னு பெரியார் யோசிக்கிறார். குடியரசு எழுதுறாரு, ஆத்தோரமா கழுவு நீரும் குடிக்கிற நீரும் நாலதானே உங்களுக்கு காலரா வருது. நான் வந்து என்ன பண்றேன்னா, குழா மூலம் தண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் முதல் குழா தண்ணீரை உருவாக்கிவர் தந்தை பெரியார். அப்ப குழா போட்டாரு. அப்ப குழா போடும்போது என்ன ஆகுதுன்னா, பட்டியலின மக்கள் காலனி மக்கள் வீட்டு வழியாக குழா வருது. அப்ப ஆதிக்க சாதியர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எப்படிங்க தண்ணி தீட்டாயிடும், நாங்க எப்படி குடிக்கிறதுன்னு பெரியார் கிட்ட முறையிடுறாங்க. பெரியார் சொன்னாரு, இந்த காலரா நோயோட மோசமான நோய் உன்னோட ஜாதி நோய், நீ காலரா நோயில சாத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்ற கொள்கை தான் திராவிட கொள்கை. அதாவது சமூக சீர்திருத்தமும் சமூக நீதியும் மருத்துவத்துறையில கொடுத்தாதான் அது கடைநிலை மக்களை போய் சேரும் என்ற கொள்கையை வந்து அண்ணா வழிவகுத்தார். அதன் வழியாக முத்தமிழர் எங்க கலைஞர் மருத்துவத்துறையில் அரசாணைகளை கொடுத்தார். என்ன அரசாணைகள் கொடுத்தார்னா, சாமானிய மக்களுக்கு போய் மருத்துவம் சேரணும்னா சாமானிய மக்களை மருத்துவராக்கி அழகு பார்ப்பதுதான் முத்தமிழர்களோட கொள்கை. அதனாலதான் பாத்தீங்கன்னா, நிலத்தை உடமையாரா படிக்கலையா, உன் பையனை கூடு டாக்டர் ஆக்குற இன்ஜினியர் ஆக்குறான். அந்த நிலத்துல தினக்கூலியா இருக்கியா, உன் பையனை பெண்ணை கூடு நான் டாக்டர் ஆக்குற இன்ஜினியர் ஆக்குறேன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டோர் இதை பிடிக்கிடு, பட்டியல மக்கள் இதை பிடிக்கிடு, அது மட்டும் இல்ல இஸ்லாமியருக்கு உள் ஒதுக்கீடு, அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு என்று சொல்லி டாக்டர்களையும் செவிலிகளும் உருவாக்கிய மருத்துவ கட்டமைப்புனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு தலை சிறந்த மருத்துவ கட்டமைப்பு இருக்கு. முத்தமிழறிஞர்களோட திட்டங்கள் ஏராளம், கண்ணொளி திட்டம் வச்சு கேட்ராக்ட் சர்ஜரி மாலைக்கண்ண உழைச்சார், முத்துலட்சுமி அம்மா திட்டத்தில் முகப்பேர் தாய் செய்ய நிலையத்தை பாதுகாத்தார், தொழுநோய் ஒழிக்கிறதுக்கு நேஷனல் லெப்ரசி ப்ரோக்ராம் கொண்டு வந்து மாநிலத்தை தொழுநோயை அகற்றினார், முட்டுவாத தன்மை இருதய சிகிச்சை நோய்க்காக கண்ணொளி வாழ்வழி திட்டத்தை கொடுத்தார், 108 ஆம்புலன்ஸை கொடுத்தார். பிறகு மக்களுக்காக விரிந்த கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொடுத்தார். இதுக்கு கட்டுமானம் வேணும்ல, கலைஞர் திராவிட மாடல் கட்டுமானம் கட்டுது. இன்னைக்கு நம்ம எந்த கட்டுமானம் கட்டிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 377 அரசாங்க பெருமருத்துவமனைகள், 247 இடைநிலை மருத்துவமனைகள், 2122 சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 8713 துணை சுகாதார நிலையங்கள், 414 நடமாடும் மருத்துவமனைகள், ஒவ்வொரு மாவட்டத்திலும்
36 அரசாங்க மருத்துவ கல்லூரிகளை கட்டுமானம் கட்டி 20,000 மருத்துவர்களை உருவாக்கி 38,000 செவிலியர் உருவாக்கிய திராவிட மாடல் அரசு ஒரு ஏம்ஸ் கட்ட துப்பு இல்லாத ஒரு அரசு நம்மள வந்து கேள்வி கேக்குது. என்ன கேள்வி கேக்குறாங்க? அதிராக குவியில் அதிகார குவியில் சட்டத்தை போடுறான். என்ன சட்டத்தை போடுறாங்க? நேஷனல் மெடிக்கல் கமிஷன் உருவாக்கி இருக்காங்க. இங்க டெல்லியில 25 அதிகாரிகள் ஒட்டுமொத்த இந்திய நாட்டோட மருத்துவ தலையத்தை எழுதிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அறிக்கை விட்டுருக்காங்க? 1 லட்சம் பேர் 100 மருத்துவர்கள் 1 லட்சம் பேர் இருந்தா அங்க மருத்துவ கல்லூரி கட்டுறதுக்கு உங்க உரிமை இல்லைன்னு என்று சொன்னோன்னு திராவிட மாடல் முதல்வர் கடிதம் எழுதி அதை தடுத்து நிறுத்தினார். மருத்துவத்தை கூறு போடுறதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு திராவிட மாடல் முதல்வர் குரல் எழுப்பி அதை அகற்றினார். இப்ப நீட்டுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம், மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கோம். நம்ம பெருமை பட வேண்டிய விஷயம் நம்மள உறுப்பு மாற்று சிகிச்சை, உலக தரத்தில் இருக்கிற உறுப்பு மாற்று சிகிச்சை. நம் தமிழ்நாட்டு முதல்வர் நம் துர்கா அம்மையார் அவர்கள் 2009 இருவரும் உடலை தானம் செய்து வரலாற்று படைத்தது. உடல் தானம் செய்தவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்கிறது நம்ம அரசு. இப்ப 2 நாள் முன்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டிருக்காங்க ஒன்றிய அரசு. ஒரு வரி ஒரு மொழி மாறி ஒரே ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லி சுழற்சி மழையில தமிழ்நாட்டில் இருக்கிற உறுப்புகள் வந்து பிற மாநிலத்துக்கு போறதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க. அப்ப என்ன, அதை எதிர்த்து போராட வேண்டிய காலத்து கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம இந்த அபாயத்தை எதிர்த்து போராடுற காலத்து கட்டாயத்தில் இருக்கோம். டிரான்ஸ்டான் என்பது முத்தமிழறிஞர் உருவாக்கின கட்டுமானங்கள் மாற்று உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக. இன்னைக்கு மக்களை தேடிய மருத்துவம் 1 கோடி பேரை சேர்ந்துட்டோம். இன்னொருக்கு அப்பம் நாத்து திட்டத்தில் பல இருக்கிற உயிர்களை பாதுகாக்கிறோம், பல்வகையான திட்டங்களை தீட்டுறோம். நம்மளை முடக்கிறாங்க, மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க. அதற்கு எதிர்ப்பாக தான் களமாக்கிறார் நம் இளைஞரணி செயலாளர். கூப்பிடுறார், வாங்க தீர்மானத்தை என்ன சொல்றார், மாநில பட்டியலுக்கு மறுபடியும் கல்வியும் சுகாதாரம் வேண்டும். ரெஸ்டோர் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் டு தி ஸ்டேட் லிஸ்ட். ஆனால் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில பட்டியலில் கல்வி சுகாதாரம் இருந்தது. இன்னைக்கு ஒன்றை ஒத்திசைவு பட்டியல் இருக்கனால சட்டங்களா கொடுத்து அதிகார குவியலில் ஈடுபடும் பாஜக அரசை எதிர்த்து நம் இளைஞரின் செயலாளர் நம் மருத்துவ கட்டமைப்பை பாதுகாக்க களம் அமைக்கிறார். மாநில உரிமைகள் முழுமையாக நிறைவேற்றி நாளைக்கு கல்வியும் சுகாதாரமும் நம் மாநில பட்டியலுக்கு வந்தா நீங்க என்ன சொல்றது, குஜராத் மாடல் யூபி மாடல்ல தாய் இறப்பு சதவீதம், குழந்தை இறப்பு சதவீதம், தடுப்பூசி போடும் சதவீதம், அதிநவீன அறுவை சிகிச்சைகள், டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி மாதிரி உருவாக்கி நம் தமிழ்நாடு கியூபன் மாடலுக்கு, இந்தியாவுக்கு முன்னோடியா இருக்காது தமிழ்நாடு, உலகத்துக்கு முன்னோடியாக அமைக்கும் என்று கூறிக்கொண்டு கோயிலை கட்டுவீங்க, அது கட்டுங்க. நாங்க கட்டிய கோயிலுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், கட்டிய கோயில்களை உரிமையை நிலைநாட்டுவோம், மருத்துவமனைகளை கட்டி உயிர்களை பாதுகாப்புவோம். ஏன்னா நாங்க ராவணன் இனம், நாங்க திராவிட இனம், நாங்க அசுரர்கள் இனம், கருப்பு சகப இனம். ஒரு மாணவிகு திமுக சுயமதியக்காரன் படையாக இளைஞரணி செயலாளரோட பின் சேர்ந்து மாநில உரிமைகளை வென்றெடுப்போம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.